நடிகையுமான மீரா மிதுன் மீது ஏழு பிரிவுகளில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க மீரா மிதுன் பேசுறேன். நீ இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், விட மாட்டேன், உன்னை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் பாத்தீங்கன்னா, பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்கங்க, இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாம் பொறாமையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக் நியூஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. மாடல் அழகியும் நடிகையுமான என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன், என்ன போய் மாடல் அழகியும் நீ அடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அதாவது இன்னைக்கு பிரசன்ட் மீடியா ஃபுல்லா மீரா மிதுன் அரெஸ்ட் ஆயிட்டா, போலீசார் வல வீசி தேடிட்டு இருக்காங்க, மீரா மிதுன் கைது. நீயே காசு கொடுத்து சொல்ல வச்சியாம அப்படி எல்லாம் சொல்ல சொல்லீங்க, ரெண்டு காலையும் எடுத்துருவேன், ஜாக்கிரதையா இரு, வாயில ஒரு பல் இருக்காது. இதே மாதிரி நியூஸ் தான் மீரா மிதுன் பத்தி கடந்த 5 வருஷமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவோம். நாளைக்கு வந்து மை பாய் ஃப்ரெண்ட் சாமிஸ் பர்த்டே, சோ வி போத் ஆர் சில்லிங், வி போத் ஆர் ஹேவிங் ஃபன். ஹேய், இன்னொரு ரோட்டி நாடகம் போட்டீங்க, என் பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாது, இல்லனா வந்து நான் சூசைடல் டிப்ரெஷன் போயிடுவேன், இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வந்தா அப்படின்னு நினைச்சு லூச தனமா நிறைய பேர் வந்து மலையாளம் பேசிக்கிட்ட. சோ fuck off all of y'all whoever released fake news on me. ஓ மண்டைய உடைச்சிலக்கி மாவளக்க வைக்காம அந்த இடத்த விட்டு போக மாட்டடா. I am very fine and I am very chilling. வா இங்கிலீஷ் இன்சனால தாங்க முடியலப்பா. செலிபிரிட்டி நாளே இப்படிதான்ப்பா பேசிட்டே இருக்காம என்ன பத்தி? ஏன் இது கேள்விப்பட்டப்ப இதுக்கு நாலு வட்ட மூத்திரத்த வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க. மற்றொரு வழக்கில் கைது செய்ய நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். இன்வெஸ்டிகேஷன் விங் கொடுங்க, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் சமீபத்தில் பழங்குடியின மக்களை பட்டியலின மக்களை தவறாக பேசியதாக வீடியோ அளித்த விவகாரத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தார்கள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எதிர்பார்க்கவே இல்லப்பா, திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி அங்கிருந்து இங்க வந்து விழுந்தேன், திறந்து பார்த்தா உள்ள இருக்க. குறிப்பாக அவரது ஆண் நண்பர் ஷாம் என்கிற அபிஷேக் ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். என் உயிரை பத்தி கவலைப்படாத, நீ கிளம்பு பிரதீப். ஆல் தி பெஸ்ட் அபிஷேக், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ மச். மீரா மிதுன் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் மீரா மிதுன் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகை மீரா மிதுனை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கோரி சென்னை MKP நகர் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். குறிப்பாக நடிகை மீரா மிதுன் சமூக வலைதளத்தில் பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்திருந்தார். இதெல்லாம் இப்ப மட்டுமில்ல, ஜென்ம அப்பறமே இப்படித்தான். அது மட்டுமில்லாது அவர் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருந்தன. இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ளே ரெஸ்பெக்டே போச்சுறான். தேனாம்பேட்டையிலும் அதே நேரத்தில் MKV நகரிலும் அவர் மீதான வழக்கு நிலுவையில் இருந்திருக்கிறது. அது கம்மினே அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செல வைப்பாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு 2000 ஜோ மைக்கேல் பிரவீன் என்பவர் எம்கேபி நகரில் கொடுத்த புகார் ஒன்றில் மீராமிதுன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் நான் எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரு. பேச மாட்டாரா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. நடந்தா நடந்தா நடந்தா. இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடிகை மீராமிதுனை காவலில் எடுக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் உள்ள 10வது நீதிமன்றத்தில் காவல் கேட்டு போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எப்படி எங்களை கெட்ட பேர் எடுத்து கொடுத்தியோ அதே போல. அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அமைச்சர், இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவனுக்கு சன்மானத்தை உயர்த்தி கொடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள். குறிப்பாக இந்த விசாரணையின் போது மீராமிதுனையும் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையும் போலீசார் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. நீ வர, நான் வரல. நீ வர, நீ வந்துதான் ஆகணும்.